வெல்கம் வெல்கம் பேக் டு சுகுணா ஹேண்ட் மேக்கப் சேனல். இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான யூனிக்கான பிளாக் வந்து பார்க்க போறேங்க. பாப்புக்குட்டிக்கு வீட்டுல வந்து சாப்பாடு ஊட்ட போறோம். கோயில் ஊட்டிட்டு வந்தது வந்து பாத்துருப்பீங்க. இன்னையில இருந்து பாப்புக்குட்டிக்கு வீட்டுல வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கோம். சோ அதோட ப்ரிப்பரேஷன் எல்லாம் இந்த வீடியோல வந்து இன்க்ளூட் பண்ண போறேன். நிறைய நியூ மூவ்ஸ் வந்து நம்ம சேனல் பாத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் வந்து நம்புறேன். பிகாஸ் எனக்கு நிறைய டிஎம்ஸ் வரும், என் கமெண்ட்ஸ்லயுமே வந்து நிறைய பேர் கேட்பீங்க, பாப்புக்குட்டிக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறேன், சாப்பாடு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. குருவாயூர் போயிட்டு வந்த பிளாக் வந்து பாத்துருப்பீங்க. போயிட்டு வந்து ஒரு 2 days கேப் ஆயிடுச்சுங்க. இன்னைக்குதான் பாப்புக்குட்டிக்கு வந்து சாப்பாடு கொடுக்க போறோம். வாங்க என்ன குக் பண்ணுன்னு சொல்லி பார்க்கலாம். பக்கத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் வொர்க் சுத்தி சுத்தி போயிட்டு இருக்குங்க. சோ அந்த சவுண்ட் வந்து கொஞ்சம் கேக்கும், ப்ளீஸ் மைண்ட் பண்ணிக்காதீங்க. அண்ட் இன்னைக்கு பாப்பு குட்டிக்கு குக் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஆப்பிள், பீட்ரூட், கேரட் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஒன்று தரலாம்னு சொல்லிட்டு வாழைப்பழம் வந்து எடுத்து வச்சிருக்கீங்க. பார்க்கலாம் அவங்க வந்து அதெல்லாம் எப்படி சாப்பிட்றாங்க, எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் பாப்புக்குட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஹைச்சேர் வந்து வாங்கி 2-3 நாள் ஆச்சு. சரி ஓகே, சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணாமல் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு பாப்பு அந்த சேரில் எப்படி உட்காந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. குட்டீஸ்க்கு எப்பயுமே நம்ம ஹெல்த்தியாக கொடுக்கணும்னு நினைப்போம்லங்களா. ஃபஸ்ட் டைம் அவங்களுக்குன்னு சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கும் அது மைண்டில் இருந்தது. ரைஸ் எல்லாம் கொடுக்கலான்னு அம்மா சொன்னாங்க. ஸோ அதுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கோம், ஹோம்மேட் செர்லாக் மாதிரி. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக ஷார்ட்ஸில் எல்லாமே அது வந்து போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி கேரட், பீட்ரூட், ஆப்பிள் மூணுமே விசில் விட்டு நல்லா மசிச்சு கொடுக்கலாம் தான் நினச்சேன். பட் ஃபஸ்ட் டைம் பாப்புக்குட்டி சாப்பிட போகிறதுனால கொஞ்சம் நல்ல பியூரி கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும்னு சொல்லிட்டு மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். நிறைய தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை கீழே வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம். ரொம்ப தண்ணி மாதிரி இருந்தால் ஜூஸ் மாதிரி ஆயிரும். அதனால நான் வந்து அளவாக தான் தண்ணியை வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் அரைச்செடுக்கும் போதே நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருந்தது. இது கூட உப்பு சக்கரை எதுவுமே சேர்த்தலை. ரெடி ஆயிட்டே இருக்கு. நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். 3 விசில் வந்துருச்சு, இன்னொரு விசில் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் இந்த டம்ளர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பிளாக்ல வந்து பாத்துருப்பீங்க, இது வாங்கினது, இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. பிகாஸ் நம்மளுக்கு குருவாயூர்ல வந்துட்டு அவங்க கொடுக்குற இலையில தான் வந்து ஃபீட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ பார்த்துட்டிங்கன்னா இதை அப்படியே யூஸ் பண்ணாமல் வச்சிருந்தேன். இப்போ இதை வந்து வாஷ் பண்ணிட்டு இதில் போட்டுட்டு பாப்புக்குட்டிக்கு வந்து ஃபீட் பண்ணலாம். பிகாஸ் அந்த பவுல் வந்து ரிட்டர்ன் கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணாமல் வச்சிருக்கேன். அது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அண்ட் நம்ம வந்து ஃபிங்கர் ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது பிளேட்டில் கொடுக்கறது தான் நல்லது. அதனால பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ரிட்டர்ன் கொடுக்கறதுனால அது அப்படியே வந்து இருக்கு. பாப்புக்குட்டி நல்லா தூங்குறாங்க. இது வைக்கும்போது அப்படியே கிராங்கியாக அழுதுகிட்டே இருந்தாங்க. லைட்டாக ஃபீட் பண்ண சரி ஓகே, ஹாப்பியாக வந்து உங்களுக்கு கொடுக்கலாம், அழுக வச்சு கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நல்லா தூங்குறாங்க. எப்போ இருந்திருப்பாங்கன்னு தெரில. நேற்றுலாம் வந்து ஆஃப்டர்நூன் நேப் வந்து ஒரு 4 to 5 hoursக்கு மேலேயே வந்து கன்னியாசாக தூங்கினாங்க. இன்றைக்கும் அதே மாதிரி தூங்கினா இதுதான் வந்து பாப்புக்குட்டியோட டின்னராக இருக்கும். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. டம்ளர் அண்ட் பவுல் வாங்கின ஷாப்பிங் பிளாக் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பவுல் யூஸ்ஃபுல்னா ரிட்டர்ன் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு. அம்மாவுமே அதான் சொன்னாங்க, கூழ்லாம் கொடுக்கறதுக்கு கொஞ்ச நாளைக்கு அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், ரிட்டர்ன் பண்ண வேண்டான்ட்டு. எனக்குமே வாங்கின பொருளை திருப்பி கொடுக்கறதுக்கு எப்பவுமே மனசு இருக்காது. அதை நம்ம யூஸ் பண்ணால் ஓகே, பட் எனக்கு என்ன ப்ராப்ளம்னா அவ்வளோ பெரிய பவுல் வந்து தேவைன்னு சொல்லிட்டு தான். அதில் பாப்புக்குட்டிக்கு தேவையான சாப்பிட்ற விஷயம் போட்டால் ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்கும். அதனால் அவங்களுக்கு ஏற்ற சைஸ்க்கு வாங்கிக்கலாம் தான் நான் வந்து மனசில் நினச்சிட்ருக்கேன். வேஸ்ட்டாக எதுக்கு அதில் கொண்டுட்டு போயிட்டு காசு போடணும்னு சொல்லிட்டு. அண்ட் ஹை சேர் வந்து அன்பேக் பண்ணிடலாம். இந்த ஹை சேரோட அவுட்டர் பேக்கேஜிங் இப்படி தாங்க இருந்தது. ரிசீவ் ஆகும்போதே இந்த கவரோட தான் நான் ரிசீவ் பண்ணேன். வெளியில் கார்ட்போர்ட் பாக்ஸில் எதுவுமே வந்துட்டு இல்லை, ஜஸ்ட் லைக் தட் கவர் மட்டும்தான் சுற்றி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் வீக் ஒரு அயன் பாக்ஸ் வாங்கியிருந்தேன், அதுவுமே அந்த மாதிரி தான் இருந்தது. பெருசாக அதுக்கு வெளியில் கார்ட்போர்ட் பாக்ஸ் எல்லாம் எதுவுமே வந்து கொடுக்கல. ஜஸ்ட் அயன் பாக்ஸோட பாக்ஸில் நம்மளுக்கு அமேசான் அப்படிங்கிற ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருந்தாங்க. ப்ராடக்ட் நல்லாவே இருந்தது. இதுவும் அந்த மாதிரி இருக்கும்னு எதிர்பார்ப்பில் தான் ஓப்பன் பண்ணேன். பட் என்ன நடந்ததுன்னு நீங்களே பாருங்கள். சேர் இப்படி வரும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. சீட் பெல்ட் அண்ட் ஃபுட் ட்ரஸ்ட் வந்து மிஸ்ஸிங். ஹை சேரில் 2 முக்கியமான விஷயம், குட்டீஸோட சேஃப்டி மெஷர்மெண்ட் ரெண்டுமே வந்துட்டு கிடையாது. எப்படி இப்படியெல்லாம் வந்துட்டு லைக் ஒரு பொறுப்பே நம்ம ஆர்டர் டிஸ்பேஷ் பண்ணாங்கன்னா வந்து தெரியலை. 2740 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்கும்போது அது எவ்வளோ தூரத்துக்கு நல்லா வரும்னு நம்ம எதிர்பார்ப்போம். இப்படி வரணும்னு நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லைங்க. அண்ட் இப்போலாம் அமேசானில் ஒரு 10 பொருள் ஆர்டர் பண்ணோன்னா 4-5 பொருள் வந்து ரிட்டர்ன் பண்ண மாதிரி தான் இருக்குது. குவாலிட்டி அண்ட் சர்வீஸ் வந்து சுத்தமாக சரியில்லை. ரீப்ளேஸ்மெண்ட் தான் போட்டேன், பட் அது வந்து எப்போ நம்மளுக்கு ரிசீவ் ஆகும்னு தெரியாதுங்கிற மாதிரி மெயில் வந்துச்சு. நாளைக்கு இது பிக் பண்ணிவிட்டு
உங்களுக்கு எப்போ எங்ககிட்ட வந்து லைக் ஸ்டாக் இருக்கோ அப்போ தான் கொடுப்பேன்னு சொன்னாங்க. அதனால பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு பதிலாக ரிட்டர்னாக வந்துட்டு இனிஷியேட் பண்ணோம். அதுக்கு கஸ்டமர் கேர் கிட்ட கூட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்துட்டு பண்ணுவான். ஒரே இரிட்டேட்டிங்காக இருக்குது. பாப்பக்குட்டி சத்தம் கேட்குறீங்கண்ணா, அவங்க போய் எழுந்துட்டாங்கன்னா பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து இப்போ நம்ம கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஷேர்க்கு ரிட்டர்ன் இனிஷியேட் பண்ணியாச்சு, கொஞ்சம் டிஸப்பாயிண்டடாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அவ்வளோ அமௌண்ட் கொடுக்குற போது. பாப்புக்குட்டியோட ஃபுட் வந்து ரெடி ஆயாச்சு. சாமிக்கிட்டெல்லாம் வச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டு பாப்புக்குட்டிக்கு வந்து ஊட்ட ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது, ஹாப்பியாக இருந்தது. அண்ட் அவங்களுமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். டச் ஷூட் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க பாப்புக்குட்டிக்கு என்ன மாதிரி ஃபுட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இனி அடுத்து வர குக்கிங் வ்ளாக்ஸில் எல்லாமே பாப்புக்குட்டிக்கு நான் என்ன குக் பண்ணுறேங்கிறத கண்டிப்பாக உங்களுக்காக இன்க்ளூட் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம செஞ்ச டிஷ் வந்துட்டு கண்டிப்பாக வின் வின் தான். பாப்பும் நல்லாவே சாப்பிட்டாங்க 4-5 ஸ்பூன் வரைக்கும். அண்ட் இந்த ஸ்பூன் பற்றி சொல்லியே ஆகணும், ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது பாப்புக்குட்டியோட வாய்க்கு. என் ஃப்ரெண்ட் பேபி ஷவருக்காக கிஃப்ட் பண்ணாங்க, ரொம்ப தாட்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருந்தது. இப்போ தான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் எட்ஜஸ் எல்லாம் ஷார்ப்பாக இல்லாமல் குட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி இருந்தது. எங்கே வாங்கினாங்கன்னு தெரில, பட் ரொம்பவே யூஸ்ஃபுல்னா நான் வந்து 2-3 கடைகளில் பார்த்தேன், அதெல்லாம் நல்லா ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருந்தது. இது அந்த மாதிரி இல்லை, ஸோ ஃபீட் பண்ணுறக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த ஃபுட் வந்து சக்ஸஸ் தான். பாப்புக்குட்டி வந்து 2-3 ஸ்பூன் வரைக்கும் இப்போ வரைக்கும் நல்லா சாப்பிட்ருக்காங்க. சீரியஸாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நல்ல டேஸ்ட் உண்டா, நல்ல டேஸ்ட் உண்டா, எங்கே உண்டு, நல்ல டேஸ்ட் உண்டு, சொல்லு, நல்ல டேஸ்ட் உண்டு, நல்ல டேஸ்ட் உண்டு, முழுங்கு. ரியாச்சிரி ரியாச்சிரி எங்க போறீங்க? எப்பயுமே பாப்புக்குட்டியை நான் எப்படி பார்த்துக்கணும் அதை விட ஒருபடி அதிகமாக தான் அம்மா அப்பா தம்பி எல்லாருமே வந்து பார்த்துப்பாங்க. என் சிஸ்டரை பற்றி சொல்லவே வேண்டாம், ஒரு செகண்ட் கூடயும் பாப்புக்குட்டியை வந்து அழுக விட மாட்டாங்க. டச்சூட் ரொம்ப பிளஸ்டாக வந்து ஃபீல் பண்ணுவேன். எப்பயுமே நான் எது பண்ணாலும் என்னை எப்படி என்கரேஜ் பண்ணுவாங்களோ, இப்போ பாப்புக்குட்டியை அதை விட ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் குட்டீஸ் ஃபுட்டில் வந்து நம்ம 1 இயர் வரைக்கும் சால்ட் இல்லைனா சுகர் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் பாப்புக்குட்டிக்கு இது ரெண்டுமே நான் சேர்த்துக்கவே இல்லை. பட் அம்மா வந்து கொஞ்சமாவது சேர்த்துக்கோன்னு சொல்லுவாங்க, எனக்கு வந்து பயங்கர ஆசோலேஷனாக தான் இருக்கும், கொடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. அண்ட் பாப்புக்குட்டியோட பெரிய ஒரு ஈவினிங் ருட்டீன் வந்து வாக்கிங் போகிறது அண்ட் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் படிக்கிறது. ஸ்டோரி புக் வந்து எங்கே வாங்கினேன்னு கேட்டிருந்தீங்க, அமேசானில் தாங்க வாங்கினேன். ரேண்டமாக ப்ரெக்னன்சி டைம்லேயே வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுதான் இப்போயுமே யூஸ் பண்ணுறேன். இந்த மங்கி ஃபசல்ஸ் இந்த புக் வந்துட்டு கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி, சீக்கிரம் கிழியாது, பயங்கர கெட்டியான மெட்டீரியல். மீதி இருக்கக்கூடிய புக்ஸோட லிங்க்லாம் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இது ப்ரொமோஷன்லாம் இல்லை, இதுவுமே வந்து நான் இன்ஸ்டாவில் ஸ்டோரி போடும்போது என்கிட்ட ரிப்பீட்டடாக கேட்குறதுனால உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னும் 1-2 புக் மேலே அம்மா வீட்டில் இருக்குது, அங்கேயும் சம்டைம்ஸ் வந்து படிப்போம். ஸோ இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான டின்னர் தாங்க ப்ரிப்பேர் பண்ணேன். ராகி சேமியா, அதில் இனிப்பு காரம் ரெண்டுமே எனக்கு என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும். குயிக்காக வந்து பண்ணிடலாம். சம்டைம்ஸ் பாப்பக்குட்டி நைட் நேரம் வந்து அவங்கள விட்டு நகரக்கூடாதுன்னு சொல்லி அடம் பிடிப்பாங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இருந்தாலும் அவங்கள விட்டுட்டு இந்த படம் வரைக்கும் எனக்கு மனசே இருக்காது, அதனால் மோஸ்ட்டாக நைட் டைம் வந்து ஈஸியாக ஏதாவது தான் வந்து பண்ணுவேன். ராகி சேமியாவை ஒரு டைம் நான் சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க, அந்த டைம் பயங்கர ஃப்ளாப்பு, குழஞ்சி போயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நார்மல் வாட்டரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து 2 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு வேக வச்சிடலாம். சேமியா வேகிறக்குள்ளார பாத்திரம்லாம் இருந்தது, சிங்கில் பாத்திரம் இருந்தாவே பிடிக்காது, ஸோ கையோட கழுவிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் பார்த்துட்ருக்கேன். ப்ரெக்னன்சி டைமில் என்னோட கோ டு ஃபுட் பார்த்துட்டிங்கன்னா இது தான். எனக்கு நிறையா ஷுகர் கிரேவிங்ஸ் வந்து இருக்கும், ஓவராக ஸ்வீட் எடுத்துக்கக்கூடாது, ஹெல்த்தியாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டக்குன்னு ராகி சேமியாக வேக வச்சு அதில் ப்ரௌன் சுகர் கூடவே கோகோனட்லாம் துருவி போட்டு சாப்பிடுவேன். எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும், டக்குன்னு பண்ணிடலாம், பட் ஏதோ பயங்கர ஃபுல்லாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும், அந்த ஸ்வீட் கிரேவிங் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிரும். ஸோ அது இன்னுமே வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு, ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோன்றப்ப அதை டக்குன்னு வந்து பண்ணிடுவேன். இப்போ தாளிப்பை பார்த்துலாங்க, கார சேமியாவுக்கு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் நிறையவே, கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பில், ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, இதெல்லாம் நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய ராகி சேமியா வந்து கொட்டிடலாம்.
இதை இப்போ நல்லா சாட்டே பண்ணால் நம்மளோட ராகி சேமியா வந்து ரெடி. இப்படி தான் எனக்கு அன்றைக்கி ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் வந்து போச்சு. உங்கள் எல்லாருக்கும் உங்களோட டே எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்வீட்க்கு மட்டும் இல்லைங்க, கார சேமியாவுக்கு தேங்காய் பூ போட்டால் கூடயும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வ்ளாக் இங்கே நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.